கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திப்போம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்தாவே உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைந்து? பெலன் அடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் எனக்கு ஏற்பீர்கள். இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தி the benefits and the blessings of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, பரிசுத்த ஆவியானவர் மூலம் வருகிற அவருடைய வல்லமை என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன அடைந்து? பலன் அடைந்து. ஆங்கிலத்திலே when the Holy Spirit comes on you, you will receive power. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன பெறுவீர்கள்? வல்லமை பெறுவீர்கள். முதல்ல பரிசுத்தாவியானவர் நம்மிடத்தில் இறங்கி வரும்போது அந்த அப்போஸ்தலர் 2 இறங்கி வந்தார் என்று பார்த்தோம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள் என்று இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இருக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா வல்லமை தருகிறார். என்ன தருகிறாரோ சொல்லுங்க, பவர், பவர், வல்லமை. இந்த வல்லமை இல்லைவென்றால் ஒன்றுமே செய்யவே முடியாது. ஆபிரகாமுக்கு சாராளுக்கு வயதானதுனால குழந்தையை பெற்றெடுக்க என்ன இல்லை, வல்லமை இல்லை. வேதத்தில் பார்த்தீங்கன்னா வல்லமை இல்லாதவர்கள், பவர்லெஸ் பீப்புள். நாமெல்லாம் பலன் இல்லாதவர்கள். ஒரு வேலையை செய்து முடிக்க, ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்க, உன்னை வாங்கணும், உன்னை பண்ணணும், ஒரு இடத்த வாங்கணும், ஒரு வீட்டை கட்டணும் அப்படின்னா அதுக்கு பலன் நமக்கு இருக்காது. பணம் இருக்கான பலன் இருக்காது, அல்லது பணமும் இருக்காது பலமும் இருக்காது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனை தருகிறார். ஆமென். பவர் தர்றாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு முதலாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னது? பவர். இல்லை சொல்லுங்க, பவர், வல்லமை. இந்த பரிசுத்த ஆவியானவரை பெறாதவங்க எல்லாம் டல்லாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. 7 வாங்கன்னா 8 தான் வரும். ஏன்னா அந்த ஆவியினுடைய வல்லமை இல்லாதவங்கெல்லாம் ஸ்லக்கிஷ் பீப்புள். நீங்கள் வந்து டல்லாக இருக்கிறத பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், ஆவியானுடைய வல்லமே நீங்கள் எடுக்கலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வந்து ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணி அப்படி இருந்தீங்கன்னா ஆக்டிவாக இருப்பீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க. அப்போது ஏன் ஊழியர்கள்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க? எத்தனை மீட்டிங் நடத்தி எவ்வளோ அலைஞ்சு எவ்வளோ டயர்ட் ஆனாலும் சரீரம் பலவீன ஆனாலும் மறுபடியும் வந்து நிற்கிறாங்க. காரணம் என்ன? யார் பலன்? பரிசுத்த. அது மாதிரி விசுவாசிகளில் அநேகர் எவ்வளோ வேலை செய்வாங்க, சபையில் உழைப்பாங்க, சர்வீஸ்லேருந்து உட்காந்துருவாங்க. சிலர் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, வீட்லேயும் வேலை இருக்காது, ஆனால் டல்லாக இருப்பாங்க. ஏன்? ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் நீ இந்த உலகத்தில் வல்லமையாக வாழ முடியாது, வல்லமையாக வாழ முடியாது. அப்போ வல்லமையாக வாழ்வதற்கு யாருடைய வல்லமை வேணும்? பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனை தருகிறார். என்ன தருகிறார்? பலன், பவர். He gives you power. வல்லமை இல்லாத விசுவாசிகளா இருக்கக்கூடாது. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற சபைகளுக்கு நம்ம சபைக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை, பெந்தெகோஸ்தே சபை, பரிசுத்தாவி பெற்ற சபை. ஊழியர்கள் பரிசுத்தாய் பெற்றிருப்பாங்க, விசுவாசிகள் பரிசுத்தாய் பெற்றிருப்பாங்க, பிரேயர் லீடர்ஸ் பரிசுத்தாய் பெற்றிருப்பாங்க. அதனால சபை எப்படி இருக்குது? ஆக்டிவா இருக்கு, தூங்காது. சபையில மாற்றங்கள் வந்துட்டே இருக்கும், புதுசு புதுசா மாறுவாங்க, டைமிங் மாறும், காலம் மாறும், ஆட்கள் புதுசா நடக்கும், புதிய கிளை சபைகள் உருவாகிட்டே இருக்கும், இடங்களை வாங்குவாங்க, ஆலயங்களை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த ஜீசஸ் 2018 கன்வென்ஷன் யாரு நடத்தினா? பரிசுத்த. எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்து 6 திட்டமிட்டு, 6 பிளானிங் மீட்டிங், 6 ஜபம் போட்டு, பிரிண்டிங்கே ஏகப்பட்டோம், 25,000 பிரிண்டிங் பண்ணி செலவு பண்ணியிருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் யார் செய்யறது? பரிசுத்த. 3 நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தோம், 3 ஜனங்களெல்லாம் உற்சாகப்படுத்திட்டே இருந்தோம். 630 சிறு பிள்ளைகள் மட்டுமே 90 மேல. அப்போ ஏன்? பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் இருக்கிற இறைய பார்த்தா பரிசுத்தாவியானவர் உங்களை விட்டு போன மாதிரிலாம் இருக்கீங்க. பரிசுத்தாவங்களோட இருந்தால் நேரம் 3 ஆமீன் 7 ஆமீன் 7 அலையிலையா போட்டு சேர்லேருந்து குதிச்சு உட்காந்து இருந்திருப்பீங்க. இப்போ உட்காந்து அப்படியெல்லாம் இருக்கீங்க. எங்கே விட்டுட்டீங்களா ஆவியானவரை? உங்களை விட்டு தள்ளி போயிட்டாரா?
ஆவியானவர் இருக்காரா என்ன? அல்லையில ஏதாவது போடுங்க. இருக்காரா? உடனே எஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கா? ஹல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நம்மோடு இருந்தால் அங்க என்ன பலன்? வயதாகலாம், பலவீனங்கள் இருக்கலாம், 1008 பாடுகள் இருக்கலாம், ஆனா ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது என்ன இருக்குது? பலன். சிம்சோனுக்கு ஒரு பலன் இருந்தது. சிங்கத்தின் வாயை கிழிச்சான், கதவை தூக்கிடுவான், ஒரே தாடை எலும்புல பலரை கொண்டு குவித்தான். யாருடைய வல்லமை? பரிசுத்த ஆவியின் வல்லமை. இந்த பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, யோசேப்பு சாதாரண ஆளு பெரிய ராஜ பதவி எடுத்துட்டான். இன்னைக்கு 100 வருஷம் ஆனாலும் நீங்க அந்த வாங்கின 5000 ரூபாய் சம்பளமே நீ வாங்கிட்டு இருக்க காரணம் ஆவியின் வல்லமை இல்லைன்னா அப்படிதான் இருப்பீங்க. ஆவியானுடைய வல்லமை இருந்தா ஸ்டெப் ஏறும், டக்கு 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 டக்குன்னு கிளிக் ஆகும். இன்னொன்னு படிப்பேன், இன்னொன்னு படி, அடுத்ததை படி, அடுத்ததை படி, அடுத்த ஜாப் கிளிக் பண்ணு, கிளிக் பண்ணு, போய்கிட்டே இருப்ப மேல. யாருடைய வல்லமை வந்தா? ஆலே லூயா. இன்னைக்கு சிலர் பல வருஷம் ஒரே இதுல உட்காந்துக்கிட்டு அப்படியே தேய்ச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. ஏன்? ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ள வரும்போது. நம்முடைய சபை 30 ஆண்டுகளுக்கு முன் ஒரு தமிழ் மணியம் பள்ளிக்கூடம் இருக்குல்ல, உள்ளதான் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அதுல ஒரு கிளாஸ் ரூம்ல வாரம் வாரம் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் சர்வீஸ். பல ஒரு சில மாதங்கள் தமிழ் மணியம் பள்ளிக்கூடம் டவுன்ஷிப்ல, அப்புறம் அப்படியே பக்கத்துல இப்ப இருக்கிற மசூதிக்கு எதிரில் ஒரு வீட்டுல மாடியில் நடந்துச்சு. ஆவியானவர் இருந்தா முன்னேறணும். கை எப்படி அசைச்சு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன ஏறணும்? முன்னேறணும், ஸ்டெப் பை ஸ்டெப். அப்படியே இருக்கக்கூடாது, உடம்பு மட்டும் குண்டாக கூடாது. வாழ்க்கை முன்னேறணும், பணத்துல முன்னேறணும், பொசிஷன்ல முன்னேறணும். அன்னைக்கு வாங்கின சம்பளம் தான் பாஸ்டர் வாங்கியிருக்கேன், காசே இல்ல பாஸ்டர், அடி கொடுக்கணும் ரெண்டு. ஆவியானுடைய வல்லமை எடு, ஜோமண்ணு அதுக்காக விழுந்து கட பல மணி நேரம். பரிசுத்தாவி பெறுவதற்கு 10 நாள் காத்து கிடந்தாங்க. இந்த ஒரு நாள் மீட்டிங் கூட வர முடியல, ஒரு நாள் வந்து காத்து கிடக்க உன்னால முடியல. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எவ்வளவு நேரம் வந்து காத்து கிடந்து ஆராதிக்க ஆராதிக்கதா அவர் வல்லமையை கொடுப்பாரு. அலே லோயா, கை வைத்துங்க. ஆண்டவருடைய வல்லமை தங்கம் மாதிரி, எப்படி அது தோண்டணும், உழைக்கணும், தோண்டி எடுக்கணும். ஆண்டவருடைய வல்லமை ஈஸியா கிடைச்சிடாது, ஆண்டவருடைய வல்லமை ஈஸியா கிடைச்சிடாது. ஓடி 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 என்ன செய்யணும்? தேடு. ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ள இறங்கி வரும். ஆமென். அப்போ வல்லமை, வேதத்தில் உள்ள எல்லாருக்கும் வல்லமை. கை எப்படி அசைங்க, ஆபிரகாமுக்கு வல்லமையை கொடுத்தீரே, சிம்சோனுக்கு என்ன கொடுத்தீர், யோசேப்புக்கு என்ன கொடுத்தாரு, ராஜாவா மாறனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தருக்கு வல்லமையை கொடுத்தார் ஆண்டவர், ராஜாத்தியா மாறிட்டா. இல்ல நீ 10 வருஷமா ஒரே வேலையில இருக்கிறீனாவோ, நீ உன்னுடைய வல்லமையை செக் பண்ணு. 10 வருஷம் வீட்டுல தரித்திரம், வல்லமையை செக் பண்ணு. 15 வருஷம் ஆகி இன்னும் காசு இல்ல, அது இல்ல, இதுலாம் வல்லமையை செக் பண்ணு. உனக்குள்ள பிசாசு இருப்பான்னு அர்த்தம். விரட்டு, பாஸ்டர்ட்ட வந்து விரட்டிக்கும், ஜெபம் பண்ணி விரட்டு, பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கோ. நல்லாவே இருக்கா, தொடர்ந்து சர்வீஸுக்கு லேட்டாவே வந்துட்டு இருக்கிய, அது ஒரு பிசாசு. ஒரு நாள் பரவாயில்ல, 2 நாள் பரவாயில்ல, ஆனா எப்ப பாரு லேட்டு, தூங்கு மூஞ்சினா பிசாசு. ஓடு, பரிசுத்தாவின் வல்லமை வந்தா உன்னை விடமாட்டார் அவர், ஆராதனைக்கு இழுத்து கொண்டு வருவார், எப்படியாவது ஓடி வருவார். யார் வந்தா? பரிசுத்த ஆவியானவர் வந்தா. இந்த பாருங்க, கடலூர் கிராமத்துல இருந்து அந்த பிள்ளைகள்லாம் வர்றாங்க. அவங்க ரூமை விட்டு வெளியே வர்றதுக்கு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். பிறகு அங்கிருந்து ஒரு ஆட்டோ பிடிக்கணும், பிறகு அங்கிருந்து இங்க வந்து சேரணும், அதுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். இவ்வளவும் பண்ணியும் வந்து சேர்ந்துடுறாங்க. எத்தனையோ பேர் இந்த தொண்டமன்னூர்ல இருந்து வர்றாங்க, எவ்வளவு தூரம் ஓடி வர்றாங்க. இங்க பக்கத்துல இருக்கிற ஆட்களுக்கு வர முடியாது, சில ஆட்களுக்கு 4 தெரு தாண்டி. கர்த்தருனை கவனிக்கிறார், கர்த்தருனை கவனிக்கிறார். இதெல்லாம் கவனமா இருக்கணும். பரிசுத்தாவினுடைய வல்லமை எடுத்து ஆக்டிவா மாறு, மேல நட, விழுந்து கட, முட்டு, அழு, வல்லமையை பெற்றுக்கொள். 10 நாள் காத்திருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். பரிசுத்தாவின் வல்லமை சும்மா இல்ல, ஆலயத்துல நல்லா பாடி, நல்லா துதித்து, எல்லா ஜபங்களையும் அட்டன் பண்ணி, எல்லா ஆராதனைகளையும் அட்டன் பண்ணி, தேவனை மகிமைப்படுத்துறவங்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆலயத்துல நீ நல்ல தேவனை தேடி தாராளமா கர்த்தருக்கு காணிக்கைகளை கொடுத்து அவரை ஆராதிச்சு மகிமைப்படுத்தி பாடி ஆடி இப்படி இருக்கும்போது வல்லமை ஊத்திடுறார். பாரு என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி வல்லமைய ஊத்துறார். அப்போ வல்லமை முதலாவது பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு என்ன கிடைக்கிறது? வல்லமை கர்த்தர் ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலம் வல்லமை
நம் வாழ்வில் இறங்கி வருகிறது. அப்போ அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டோம், அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன அடைந்து? பலன் அடைந்து. ஆங்கிலத்திலே பவர், பவர் என்றிருக்கிறது, வல்லமை என்றிருக்கிறது. தேவன் தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலம் வல்லமையை கொடுப்பது யாருடைய திட்டமா இருக்குது? தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம், ஹல்லேலூயா. 2வது, பரிசுத்த ஆவியானவர் மூலம் பாஷைகளை தருகிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் தி செகண்ட் பிளெஸிங் தி ஹோலி ஸ்பிரிட் கிவ்ஸ். 2வது, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆசீர்வாத பாஷை, லாங்குவேஜ். ஆண்டவர் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் கொடுத்துட்டா உங்க லாங்குவேஜே மாறிடும். When God gives you the language, your whole language will be changed. உங்களுடைய முழு லாங்குவேஜ் என்ன செஞ்சிடும்? மாறிடும். முழு வார்த்தையும் மாறிடும். நீங்க அந்நிய பாஷை பேசி தேவனை நல்ல புகழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஸ்கூல்லையும் நல்ல இங்கிலீஷ் பேசுவேன், வீட்டில் நல்ல தமிழ் பேசலாம், ஹிந்தி பேசலாம், எல்லாமே பேசலாம், எல்லாமே பேசலாம். இப்போ நான் வடஇந்தியா போகிறதுக்கு ஹிந்தி படிச்சுட்டு இருக்கிறேன், ஹிந்தி பாட்டெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன். ஹிந்தி பாருங்கள், ஒரு நாள் வரும், நான் போய் வட இந்தியாவில் பிரசங்கம் பண்ணிட்டு ஹிந்தியில் பாட்டு பாடி ஆராதனை நடத்திட்டு வீடியோ கொண்டு வந்து போடுறேன் பாருங்கள். ஆந்திராவுக்கு போயிருந்தபோது தெலுங்குலே பாட ஆரம்பித்தேன். நான் பிரியேசு ராஜா, அங்கே போன உடனே அந்த லாங்குவேஜ் வந்துடும். ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். அங்கே ஹிந்தி, அங்கே தெலுங்குலே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த போது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. புல்பீட்லேருந்து இறங்கி போய் ஒரு ஆள் தலைமையில் கேவிச்சு தெலுங்கில் பேச ஆரம்பித்தா அழ ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அந்த ஊரை விட்டு வந்தோடனே தெலுங்கு மறந்து போச்சு. ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் வரங்களை கொடுக்கிறார். அப்போ லாங்குவேஜ் கை வைத்தங்க என்னது? அந்நிய பாஷையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னா நல்ல பாட்டு பாடலாம், இந்த பாட்டு நல்லா பாடலாம், தேவனை நல்லா துதிக்கலாம், நல்லா புகழலாம். அப்போ அந்நிய பாஷை வரோன்றது ரொம்ப முக்கியம். அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கொண்டால் நிறைய காரியத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம். உன் லாங்குவேஜ் நல்லா இருக்கும், நீ பேசுறது நல்லா இருக்கும், ஃப்ளூயன்சி நல்லா இருக்கும், ஆக்சன் நல்லா இருக்கும், உச்சரிப்பு நல்லா இருக்கும். ஏன்னா உன் நாக்கை யார் பிடிக்கிறா? இல்லை கை வைத்துங்க, நாக்கை யார் பிடிக்கிறா? அப்போ ஆவியானவர் வரும்போது கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங், எனக்கெல்லாம் பிரசங்கமே பண்ண தெரியாது, ஒன்றும் சாதாரணமாக இருந்தாலும் தான். ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த அந்நிய பாஷை வரத்தை கொடுத்ததுனால பாடல் வரம் வந்தது, பிரசங்க வரம் வந்தது. இப்போ இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுறேன், தமிழில் பிரசங்கம் பண்ணுறேன், தெலுங்கில் பண்ணலாம். இப்போ அடுத்தது ஹிந்தியில் பிரசங்கம் பண்ண போகிறேன், ஹிந்தியில் பாட போகிறேன், பாட்டை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஆண்டவருடைய லாங்குவேஜ் எத்தனை பேருக்கு வளரணும்னு ஆசையாக இருக்குது? கையை இப்படி வைத்துட்டு சொல்லுங்கள், சோம்பேறி மாதிரி இருக்காத. நெஞ்சில் கை வச்சு உங்களை பார்த்து சொல்லுங்கள், சோம்பேறி மாதிரி இருக்காத. வளரு, வாயத்தர, பாடு, பல பாஷையை படி, அந்நிய பாஷையை பெற்றுக்கொள், பல மொழியில் பேசு, நல்லா பேசு, நல்லா பாடு. வாலிய பிள்ளைகள் இந்த லாங்குவேஜ் எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க பரிச்சு எழுதுறதெல்லாம் சக்சஸ். எல்லாத்திலயும் ஆணுடைய வல்லமை வந்துடும், எல்லாத்திலயும் நாலேஜ். புக்கை பார்த்து அப்படியே அந்நிய பாஷை பேசிக்கிட்டு வாசிக்க வேண்டியதான், அப்படியே ரெக்கார்ட் ஆயிடும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஏராளமான ஆசீர்வாதங்களை கத்த தர்றார். ஆமே. முதல் ஆசீர்வாதம் என்னது? வல்லமை. சொல்லுங்க, முதல் ஆசீர்வாதம் என்னது? 2வது ஆசீர்வாதம் என்னது? பாஷை. பாஷை ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனை உயர்த்துறது என்னதுதான் பாஷை. பாஷை பேசணும், ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்யணும். எத்தனை பேருக்கு நல்லா பாடணும்னு ஆசை இருக்குது? கை நல்லா அசைங்க. எத்தனை பேருக்கு ஆராதிக்கணும், நல்லா ஆராதிக்கணும் சொல்லுங்க. நல்லா பாடணும், பல மொழிகளை என்ன செய்யணும், பேசணும். அப்படின்னா முதல்ல எதை பெற்றுக்கோ? அந்நிய பாஷை வரத்தை பெற்றுக்கோ. ஆமைன்னு சொல்லுங்க. என்ன பாஷையை பெற்றுக்கோ? அந்நிய பாஷையை வரம். ஏசியா 28:10 இந்த அந்நிய பாஷையை ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு காரணம், இந்த ஆண்டவருடைய இந்த அந்நிய பாஷை என்பது ஆண்டவருடைய லாங்குவேஜ். டங்ஸ் இஸ் காட்ஸ் லாங்குவேஜ். அந்நிய பாஷை வந்து தேவனுடைய வரம். ஏசியா 28:10 கவனிங்க, உலகத்துல உள்ள லாங்குவேஜுக்கு டெக்ஸ்ட் புக் இருக்குது, ஆனா இந்த லாங்குவேஜுக்கு டெக்ஸ்ட் புக் கிடையாது.
உலகத்தில் இருக்கிற லாங்குவேஜை எழுதலாம், இந்த லாங்குவேஜை எழுத முடியாது. அப்படி எழுதணும்னா அதை யார் தான் எழுதணும்? ஆண்டவர் தான் எழுதணும். அப்போ இந்த லாங்குவேஜ் ஹையஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட். உலகத்தில் புஸ்தத்தில் எழுதப்பட்ட லாங்குவேஜ் இருக்குது, ஸ்போக்கன் லாங்குவேஜ், ரிட்டன் லாங்குவேஜ் அப்படின்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டருடைய லாங்குவேஜ் ஒன்லி ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஆண்டருடைய லாங்குவேஜை யாரும் எழுத முடியாது. ஆனால் ஆண்டருடைய பாஷையில் உனக்குள்ள வரும்போது ஓம் பாஷையில் உனக்கு விளங்கிடும். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சாதாரண கூகுளில் போனீங்கன்னா இங்கிலீஷில் பேசுறது, தமிழில் கேட்கணும்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணுதா இல்லையா? அதை விட வல்லமை ஆவியானவர்கிட்ட இருக்குது. ஆமேன். நீ அந்நிய பாஷையில் பேசுறத உனக்கு தமிழில் அவரே சொல்லிக் கொடுத்துருவார். உள்ளத்தில் நீ அந்நிய பாஷையில் பேசுறதுல ஹிந்தியில் சொல்லிக் கொடுத்துருவார். அந்நிய பாஷையில் நீ ஜெபம் பண்ணும்போது தெலுங்கில் சொல்லிக் கொடுத்துருவார். லாங்குவேஜ் டிரான்ஸ்போஸ் ஆவியானவர்கிட்ட இருக்குது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் பல மொழி அறிந்த புலவர், பல மொழி அறிந்த பண்டிதர். கை வைத்து ஆமேன் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஹி நோஸ் ஆல் லாங்குவேஜ், ஹி நோஸ் எவ்ரி லாங்குவேஜ். நல்லா எனக்கு இங்கிலீஷில் வந்து நான் எடுத்ததை பார்த்தீங்கன்னா 10 மார்க், அந்த காலத்தில் நான் படிக்கும்போது 10 மார்க், 8 மார்க், 7 மார்க். ஏ ஃபார் ஆப்பிளை தவிர ஒன்றுமே தெரியாது. ஆப்பிளையும் நேராக பார்த்தா தான் ஆப்பிள்னு தெரியும். இப்படி தான் இங்கிலீஷ் படித்து வச்சுருந்தேன். ஆனால் வேதத்தை இங்கிலீஷ் பைபிளை தான் படிக்க ஆரம்பித்தேன். ஆங்கில வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். ஆண்டர்ட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே லாங்குவேஜ் சொல்லித்தாங்க. அன்னி வாசல ஜபிக்க 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 பல மிஷினரிகளை கத்தர் கொண்டு வந்தார். பலரோடு என்னை பழக வச்சார், பலரோடு பேச வச்சார். வாசிக்க வாசிக்க அந்த லாங்குவேஜ் உள்ளே வந்தது. எத்தனை பேருக்கு நல்ல லாங்குவேஜ் வளரணும்? கையை தூக்கிடாதீங்க, நல்லா தூக்குங்க, கையை தூக்கி சொல்லுங்கள். லாங்குவேஜ் பாஷை வளரணும். என்னன்னோ சிலருக்கு தமிழே சரியாக பேசுறது. அப்புறம் என்ன, நீ பரிசுத்தாவி பெற்று ஆண்டருடைய வல்லமையை பெற்று லாங்குவேஜை படி. முதல்ல பல வருஷம் விசுவாசி இருந்த ஒரு ஆளை ஜெபம் பண்ண விட்டா உனக்கு ஜெபம் பண்ண தெரியுமா? தோத்திரம் தோத்திரம் ஆண்டவரே தோத்திரம் 32 தோத்திரத்தை சொல்லி ஒரு ஜெபம், லாங்குவேஜே தெரியாது. பரிசுத்தாவியில் நேர ஆண்டுடைய வரம் தேவை. முதல்ல வல்லமை, ரெண்டாவது என்னது? பாஷை. மூன்றாவது 1 கொரிந்தியர் 14 ரெண்டு காரியம் இருக்குது. அங்கே பார்க்குறோம் 2வது வசனம், 1 கொரிந்தியர் 14:2. ரகசியங்களை பேசலாம். அந்நிய பாஷையில் பேசுகிற என்ன செய்யறானா? ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும். ஆமா, அந்நிய பாஷை என்றது பரிசுத்த ஆவியில நிறைஞ்சாதான் அந்நிய பாஷை வரும். அப்ப பரிசுத்த ஆவியானவர்கள் வரும்போது ரகசியங்களை பேசலாம். ரகசியம், உலக ரகசியம், வேத ரகசியம், பல ரகசியம் இருக்குது. ரகசியங்களை என்ன செய்யலாம்? பேசலாம். இந்த ஜீசஸ் 2018 கன்வென்ஷன் எங்களுக்கு தெரியாது, இது வரைக்கும் இந்த மாதிரி வச்சதே கிடையாது. ஆனால் ஆண்டர் சொல்லிக் கொடுத்தார். பாஸ்டர்ஸ் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லிக் கொடுத்தார். எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தார். ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தார். இப்படி செய்யுங்க. ஆண்டவர் சில திட்டங்களை கொடுப்பார். பிசினஸ் பத்தி திட்டம் வரும், படிப்பை பத்தி திட்டம் வரும். ஆண்டவர் ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பார். பிசாசு போடுற திட்டங்களை சொல்லிக் கொடுப்பார். மனுஷ திட்டங்களை சொல்லிக் கொடுப்பார். உனக்கும் குடும்பத்துக்கு எப்படி பிரச்சனை வரும்னு ஆன்னு தெரியாம உட்காந்துருப்ப. ஆவியானவரோடு இணைஞ்சாதான் எதை சொல்லிக் கொடுப்பாரு? ரகசியங்களை யார் சொல்லிக் கொடுப்பா? கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். ஆவியினால ரகசியங்களை பேச எல்லாம் கை வீதி. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். எல்லாம் கை சுத்தி சொல்லுங்க. எதை பெற்றுக்கொள்ளணும்? அவருடைய வல்லமையை பெறாம எந்த விசுவாசி வாழக்கூடாது. பரிசுத்தாவின் வல்லமையை பெறாம ஒருவர் இருக்கக்கூடாது. பரிசுத்தாவின் வல்லமையை பெற்று அந்நிய பாஷை பேசாத ஒருத்தரும் இருக்கக்கூடாது. எல்லாரும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியினால் நிரப்பப்படணும். அந்நிய பாஷை பேசி எதை அறியணும்? ரகசியங்களை அறியலாம். அப்படி அந்த 14:4 அந்நிய பாஷையில் அடுத்தது பரிசுத்தாவின் மூலம் என்ன ஆசீர்வாதம் இருக்குது? 4வது வசனத்தில் ஜெபிக்காம இருக்க முடியாது. ஒரு ஜெபம்னா ஓடி போய் ஜெபம் பண்ணணும். நீ ஏன் ஜெப ஆசை அநேகருக்கு இல்லை? அநேகருக்குள்ள ஏன் இல்லை அப்படின்னா பரிசுத்தாவை என்ன செய்யறது இல்லை, பெற்றுக்கொள்வதில்லை. அப்போ பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்கு நல்லா ட்ரை பண்ணணும், போராடணும். ஆண்டவர் வந்து தங்கம் மாதிரி காஸ்ட்லியான இந்த வரத்தை கவனமாக தான் கொடுப்பார், கவனமாக தான் கொடுப்பார். நீ ஆண்டவரை தேடி தேடி வந்து அவரை நாடி அவரோடு கடந்து அவர் கூட இருக்கும்போது அந்த வரங்களை உன் கையில் கொடுப்பார். தேவனது வரங்களினால் உன்னை நிரப்புவார்.
இந்த வரங்களினால் உன்னை மூடுவார். இந்த வரம் வந்துச்சுன்னா ஒரு கோடி ரூபா இருக்கிற மாதிரி, பல கோடி ரூபா இருக்கிற மாதிரி வரம் இருந்தா போதும், வரம் இருந்தா போதும். என் வாழ்க்கையில் இந்த வரம் தான் பல சபைகளை ஸ்தாபிக்க வச்சது, பல ஆயிரம் மக்களுக்கு உதவி செய்ய முடிந்தது. எதால? வரத்தால தான். இந்த வரம் இருக்க போய் யாருக்கும் உதவி செய்யலாம், எந்த பிரச்சனையும் என்ன செய்யலாம், சமாளிக்கலாம். எத்தனை பேருக்கு இந்த வரம் வேணும்னு கேட்கறீங்களா? சும்மா இருக்க தூங்க போறீங்களா? பரிசுத்தாவியர் வேணுமா, வரங்கள் வேணுமா? கேளுங்க, உட்காந்த இடத்துல கேட்டுட்டே இருங்க, வாயத்திலிருந்து கேட்டுட்டே இருங்க. நம்முடைய வரத்தினால் என்னை நிரப்போம். இனி வாழ்றதுக்கு தங்கம் மட்டும் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? தங்கத்தை விட காஸ்ட்லி இந்த வரம். தங்கம், தங்கத்தை விட காஸ்ட்லி. இது இருந்தா இந்த வரத்தை கர்த்தர் ஊழியனுக்குள்ள போட்டதுனாலதான் தேவனுடைய வல்லமை உனக்குள் வந்தால் போதும். நீர் இதற்கு என்ன செய்யணும்? எனக்கு உதவி உதவி செய்யணும். எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதங்களினால் என்னை நிரப்போம். நல்ல கை அசைங்க, வாய அசைச்சு கேளுங்க, வாயத்திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீர் வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களினால் என்னை நீர் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஹாலே லூயா, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஹாலே லூயா. கவனிங்க, கண திறந்து பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வருவதற்கு நீ இயேசுவின் ரத்தத்தை எவ்வளவு நினைக்கிறே அந்த அளவுதான் ஆவியானுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும். யாருடைய ரத்தத்தை நினைக்கணும்? ஆமா, ரெண்டாவது இயேசுவின் நாமம். யாருடைய நாமம்? நீங்க ஆராதனையில் ஒன்றரை மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் இயேசுவின் நாமத்தை சொல்றீங்களோ அந்த அளவு அவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் ரகசியம் தான். இயேசுவின் நாமத்தை சொல்ல 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 வந்து உட்கார்ந்து ஒரு பாட்டு கூட பாடாம உட்காந்து உனக்கு எப்படி வல்லமை கிடைக்கும்? ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு பாட்டை கூட சரியா பாடாம உற்சாகமா பாடாம இருந்தா ஆண்டவர் எப்படி வல்லமை தருவார்? இப்ப நீங்க முதல்ல எஃபர்ட்ஸ் எடுக்கணும். நீங்க எஃபர்ட்ஸ் எடுத்து உங்க சரீரத்தை ஏக்கி நல்லா ஆண்டவரை துதிச்சு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆவியான உங்க கூட ஜாயின் பண்ணிடுவார். ஆமே ஆலே லூயா. கையை வைத்துங்க, நீ கொஞ்சம் ஆரம்பி சொல்லுங்க, உங்க ஆவியை பார்த்து சொல்லுங்க, நீ ஆரம்பி. என் மனமே நீ பாடு, என் ஆவியே நீ பாடு. ஆவியானவருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவார். ஆமே. யூ ஸ்டார்ட், தி ஹோலி ஸ்பிரிட் வில் ஹெல்ப் யூ. யூ ஸ்டார்ட், நீ ஆரம்பிக்க, ஆரம்பி தேவனோடு இணைய ஆரம்பி, பாட ஆரம்பி. நாம் கற்றுக்கொண்ட அதே பாடலை பாட போகிறோம். அந்த ரத்தம் தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயம் என்று இணைந்து நாம் எல்லாம் சேர்ந்து பாட போறோம். ஸ்கிரீன்ல பார்த்து பாடுங்க. தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கினது ரத்தம் ஜெயம் என்று பாட பாட ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், மீட்டெடுத்த இயேசுவின் ரத்தம் ஜெயம். தேவனோடு இணைத்திட்ட ரத்தம் ஜயா, ரத்தம் ஜயா, இயேசுவின் ரத்தம் ஜயா, ரத்தம். பாடுங்க, பாடுங்க, வாய் தருது. ரத்தம் ஜயா, ரத்தம் ஜயா, ரத்தம் ஜயா, இயேசுவின் ரத்தம் ஜயா, ரத்தம் ஜயா, ரத்தம். நீதிமானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், அதிகாரம் கொடுத்திட்ட ரத்தம் ஜெயா, பரிந்து வேசுவேசுவின் ரத்தம் ஜெயம், பாதுகாக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, இயேசுவின் ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, இயேசுவின் ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா, ரத்தம் ஜெயா,
தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரன் ஜே ஜேம்ஸ் ஆலமன், ஏஜி பிரேயர் டவர் சர்ச், நம்பர் 620 ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், புதுப்பட்டினம், கல்பாக்கம் 603102.